हेलो फ्रेंड्स, वेलकम टू राघव चैनल। इनकी नाम फोर्थ स्टैंडर्ड इंग्लिश वर्क बुक वर्कशीट नंबर 23 दाम पाक पोरम। यूनिट टू, क्रिएटिविटी अराउंड मी, लेट अस स्पीक। Listen to the instructions and respond to the following questions. Instruction for writing homework for class 4. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய கிட்ஸுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஹோம்ஒர்க்கை எப்படி எழுதணும் அப்படின்ட்டு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி லெஜிபிள். ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணுமா? சப்மிட் த நோட் புக்ஸ் சூன் ஆஃப்டர் த மார்னிங் ஸ்கூல் அசம்பிளி. மார்னிங் ஸ்கூல் அசம்பிளி முடிஞ்ச உடனே அந்த ஹோம்ஒர்க் நோட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹவு ஷுட் பி த ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும்? ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி கிளியர் அண்ட் ரீடபிள். ரொம்ப தெளிவாக இருக்கணும், வாசிக்க மாதிரி இருக்கணும். அந்த ஆப்ஷன் தான் கரெக்டு பி. மற்ற எல்லா ஆப்ஷனுமே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஸோ பியை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன், வென் ஷுட் த நோட் புக்ஸ் டு பி சப்மிட்டட். நோட் புக்கை எப்போ சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க? மார்னிங் அசம்பிளி முடிஞ்ச உடனே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் வந்து ஆஃப்டர் த ஸ்கூல் அசம்பிளி இம்மீடியட்லி. ஆப்ஷன் டியை சர்க்கிள் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன், ரைட் அபவுட் எனி ஆஃப் யுவர் பிளே டைம் ஆக்டிவிட்டீஸ் இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ். நம்ம பிளே டைம் ஆக்டிவிட்டீஸை ஒன் ஆர் டூ சென்டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. வி பிளே கிரிக்கெட் இன் த பேக்யார்ட். நாங்கள் எங்கள் வீட்டு பின்னாடி கிரிக்கெட் விளையாடுவோம். வி ஹாவ் சச் எ கிரேட் டைம் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் விளையாடுவோம். ஃபோர்த் ஒன், ஐ ஆம் த்ரீ லெட்டர் வேர்ட் ஐ ஆம் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் ஹூ ஆம் ஐ. இது வந்து பஸ்ஸில் மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ஒரு மூணு லெட்டர் வேர்டு, என்னை எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பென் தான் அது. ஃபிஃப்த் ஒன், டாக் அபவுட் யுவர் ஃபேவரட் கலர் வித் த ஹெல்ப் ஆஃப் த கிவன் ஹின்ஸ். ஃபேவரட் கலர் என்னன்னு நம்ம எழுதணுமா? ஃபஸ்ட்டு ஹாய் ஐ ஆம் ராகவ், நம்ம நேம் எழுதிக்கலாம். உங்கள் நேம் என்னமோ அதை எழுதிக்கோங்க. மை ஃபேவரட் கலர் இஸ், உங்கள் ஃபேவரட் கலர் எதுவோ அதை எழுதிக்கோங்க. நான் ஆரஞ்சு எழுதியிருக்கேன். ஐ லைக் திஸ் கலர், எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் இஸ் வெரி பிரைட், ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஆரஞ்சு கலர். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது பிங்க் எழுதிக்கலாம், அது ரொம்ப மைல்டாக இருக்கும், லைட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் இந்த ஃபிலிப்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்பர் 24, யூனிட் 2, க்ரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ, லெட்டஸ் நோ. அண்டர்லைன் த அஜெக்டிவ்ஸ் இன் த கிவன் சென்டென்சஸ். கொடுத்துருக்க சென்டென்ஸில் அஜெக்டிவ் எதுவோ அந்த வேர்டை நம்ம கண்டுபிடிச்சி அண்டர்லைன் பண்ணணுமா? நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் த பிக்சர். இங்கே பீகாக் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பீகாக்கை டிஸ்கிரைப் பண்ணி நம்மளை கீழே சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிக்கலாம், பீகாக் இஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பேர்ட். அது ரொம்ப அழகான ஒரு பறவை. நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஹாவ் அ லாங் ஷைனிங் டார்க் ப்ளூ நெக். அந்த பீகாக்கோட நெக் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், நல்ல கலர், டார்க் கலர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பீகாக் டான்சஸ் இன் த ரெயின் பை ஸ்ப்ரெட்டிங் இட்ஸ் ஃபெதர்ஸ். மழை மேகம் கருத்து வரும்போது, மழை பெய்யும்போது அது அழகாக தோகையை விரித்து சூப்பராக ஆடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பீகாக்ஸ் கேன் ஃப்ளை அப் டு சம் ஹைட்ஸ். அது ரொம்ப உயரத்துக்கு அதனால் பறக்க முடியாது, ஆனால் கொஞ்சம் உயரத்துக்கு அது பறக்கும். பீகாக் இஸ் த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவோட தேசிய பறவை வந்து பீகாக். நான் எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் பீகாக் பற்றி தெரியுமோ அந்த அஞ்சு சென்டென்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த், த வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் நவுன்ஸ் ஆர் கால்டு. ஏற்கனவே படித்தோம், நம்ம நவுனை சிறப்பித்து சொல்லக்கூடிய வேர்டை தான் அஜெக்டிவ்ஸ்னு படித்தோம். ஸோ அஜெக்டிவை நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அந்த பக்ஷி கம்ப்ளீட்.